தமிழ் சினிமா உலகில் முடிசூடா மன்னனா தூள் கிளப்பிட்டு இருக்கவர் தான் நம்ம தளபதி விஜய். லாஸ்டா இவர் நடித்த மாஸ்டர் படம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு இல்லையா? கொரோனா லாக்டவுன் காரணமா தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50% சீட் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல கூட மாஸ்டர் படம் பல கோடி வசூல கொடுத்திருந்தது இல்ல. இந்த நிலையில நம்ம தளபதி விஜயோட 65வது படத்தை யாருப்பா இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வர ஆரம்பிச்சது. இந்த படத்தை இயக்க சிவா, அருண்ராஜா, பாண்டியராஜ், அட்லி, வெற்றிமாறன் இந்த மாதிரி பல டைரக்டர்ஸோட நேம்லாம் வந்துட்டு இருந்ததுல. பட் இப்போ தளபதி 65 படத்தை இயக்கும் வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்காரு இயக்குனர் நெல்சன். அண்ட் நெல்சன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கோலமாவு கோகிலா அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல விஜய்க்கு ஹீரோனி யாருப்பா அப்படின்னு நிறைய குவஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, பூஜா ஆக்டே இந்த மாதிரி நிறைய நடிகைகளோட நேம் கூட வந்துட்டு இருந்தது. பட் இப்போ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா ஆக்டே தான் தளபதி 65 படத்துல நம்ம தளபதி விஜய்க்கு ஹீரோனியா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெலுங்குலயும் நல்ல மார்க்கெட் இருக்கிறதுனால பூஜா ஆக்டாவை 3.5 கோடி சம்பளத்துக்கு கமிட் பண்ணிருக்காங்களா சன் பிக்சர்ஸ். விஜய் 65 படம் குறித்து மறக்காம தமிழ் Gossip Channel subscribe பண்ணுங்க.